குறைக்கப்பட்ட கோதுமை மாவின் விலை, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் அறிமுகமாகும் புதிய போக்குவரத்து சேவை. இன்று இடியுடன் கூடிய கனமழை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் வெடிக்கப் போகும் மக்கள் போராட்டம், எதிரணி முழுமையான ஆதரவு. வரவிருக்கும் பண்டிகை காலம் முடியும் வரை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைக்கப்படும் என இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஒரு கிலோ கோதுமை மாவின் விலையை 250 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கோதுமை மாவின் விலை குறைக்கப்பட்டதன் பயனை நுகர்வோருக்கு வழங்குமாறு பேக்கரி உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் மொத்த விலை 5 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் பேச்சாளர் நிகால் செனவிரத்ன தெரிவித்தார். அக்டோபர் 28 தேதி முதல் டிசம்பர் 31 தேதி வரை அமலுக்கு வரும் வகையில் திறந்த கணக்குகள் மூலம் கோதுமை மாவை இறக்குமதி செய்ய அரசு அனுமதித்ததன் விளைவாக கோதுமை மா குறைப்பு ஏற்பட்டது. கோதுமை மாவின் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேக்கரி பொருட்களின் விலைகள் குறையவில்லை என நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடத்துனர் என்று இயங்கும் அதிநவீன பஸ் சேவையை ஆரம்பிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சர் திட்டமிட்டுள்ளது. பொது போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் வந்துல குணவர்த்தனவிற்கும் தனியார் தொழில்நுட்ப குழுவிற்கும் இடையில் அண்மையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. கையடக்க தொலைபேசி செயலி மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த பொது போக்குவரத்து சேவை தொடர்பில் இந்த கலந்துரையாடலின் போது அறிமுகம் செய்யப்பட்டது. கொழும்புக்கோட்டை, கொம்பனி தெரு, கொள்ளுப்பிட்டி, பம்பலப்பிட்டி, பொரளி, நகர மண்டபம் உட்பட கொழும்பு நகரின் பெரும்பாலான பிரதான நிலையங்களை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பஸ்ஸில் எவ்வளவு தூரம் பயணித்தாலும் 200 ரூபாய் மாத்திரமே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமாக அறிவிக்கப்படவுள்ளது. கையடக்க தொலைபேசியில் உள்ள செயலி மூலம் கட்டணம் செலுத்தப்படுவதால் இந்த பஸ்களுக்கு நடத்துனர் தேவையில்லை என்பதும் மற்றொரு விசேட அம்சமாகும். இலங்கையைச் சூழவுள்ள பகுதிகளில் ஒரு கீழ் வளிமண்டல தளபல் நிலை விருத்தியடைந்து வருகின்றது. எனவே நாடு முழுவதும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சபரிமுக மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகம் ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனநாயகத்திற்கு எதிரான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடக்குமுறை மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 2 தேதி கொழும்பில் இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டடி சம்பிக்கரிடவக தெரிவித்துள்ளார். குடிசார் அமைப்புகளின் தலைவர்களுடன் கொழும்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பாட்டடி சம்பிக்கரிடவக மக்கள் போராட்டம் வெகு விரைவில் கிளர்ச்சியாக வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமை மறைத்து தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இவ்விடயம் குறித்து சபாநாயகர் விரைவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். உண்மைகளை மறைத்துள்ளமை மக்கள் ஆணைக்கு முரணானதாகும். நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மக்கள் போராட்டம் கிளர்ச்சியாக வெளிப்படும். எரிபொருள் எரிவாயு விநியோக கட்டமைப்பு வலிமைக்கு திரும்பியுள்ளது. இனி எந்த பிரச்சனையும் இல்லை என அரசாங்கம் குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது. மக்கள் தமது தொழில்துறை மற்றும் சேவை நடவடிக்கைகளை மட்டப்படுத்திக் கொண்டுள்ளார்கள். இதனால் பொருளாதார பாதிப்பு வெகு விரைவில் பன்மடங்காக தீர்மானமடையும். பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி அரசாங்கம் நாட்டு மக்களை அச்சுறுத்துகின்றது. அரசாங்கத்திற்கு எதிராக போராடுபவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் கைது செய்யப்பட்டுள்ளமையை வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என கூறியுள்ளார். குறைக்கப்பட்ட கோதுமை மாவின் விலை, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் அறிமுகமாகும் புதிய போக்குவரத்து சேவை. இன்று இடியுடன் கூடிய கனமழை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் வெடிக்கப் போகும் மக்கள் போராட்டம், எதிரணி முழுமையான ஆதரவு.